லீக்கான கொஸ்டின் பேப்பருக்கு தான் வந்து விடுஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் வந்து இருபத்தி நாலு லட்சம் பேரை உட்கார வச்சு நம்ம நாட்டில் நடத்திருக்கோம் மூணு நாலு வருஷம் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு படிக்கணும் நீட்டுக்கு படிக்கணும் ஏன்னா இந்தியா டாக்டர் ஆகணும்னா வேற வழியே கிடையாது நீங்க நீட்டுக்கு மட்டும் தான் படிக்கணும் அண்ட் இந்த மாதிரி லீக்கான கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொன்றுக்கும் விலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்கும் சொல்றாங்க அப்ப பணக்காரங்க வந்து இந்தியாவில் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முப்பது நாற்பது லட்சம் ரூபாய் இருந்தா எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் கைக்கு வரும்னா இந்த எக்ஸாமோட எஃபிகஸி எந்த லெவல்ல இருக்குது இவ்வளவு பண்ணி படிக்கக்கூடிய எக்ஸாம்க்கு வந்து முந்திர நாளே பேப்பரை லீக் பண்றது கிரேஸ் மார்க் குடுக்கறேன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்து அறுவத்தேழு பேர் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிக்கு செவென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டின்னு குடுக்கிறது ஏகப்பட்ட பிரச்சனைகள் கண்டினியூஸா வரத பார்த்து இப்போ இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட குரல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீட்டை கேன்சல் பண்ணுங்க லீக்கான கொஸ்டின் பேப்பருங்க லீக்கான கொஸ்டின் பேப்பருக்கு நடத்தின எக்ஸாம் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு சைட் போயிட்டு இருக்காங்க அண்ட் இந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி லேக்ஸ் இருக்குதுன்னு சொல்றோம்ல இதுக்கு பின்னாடி இருக்க நெட்வெக் வந்து நம்ம தலை சுத்தி போக வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குது எவனோ ஒருத்தன் காசு இருக்கிறவன் காசை கொடுத்து எக்ஸாம் முன் வர்றதுக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிட்டு போயிடுவான் இங்க வந்து வருஷ அளக்கா உட்காந்து படிச்சிட்டு இருக்கவங்க ஃபெயில் ஆயிட்டே இருக்கணுமா என்ன நடந்துச்சுங்கிறத அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது ட்வெண்ட்டி தேர்ட் ஜூன் அன்னைக்கு நீட் பிஜிக்கும் நீட் இருக்குது அந்த பிஜி நீட்டுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது என் தங்கச்சி கூட எழுதுறாங்க பாத்தீங்கன்னா இப்போ புவனேஸ்வர் போனாங்க போய் லேண்டான வேகத்தில் வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ணி விட்டாங்க நாட் ஈவன் எக்ஸாக்ரேட்டிங் இன்னைக்கு என் தங்கச்சி வந்து நீட்டு பிஜிக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு படிச்சுட்டு கிளம்பி போனா புவனேஸ்வருக்கு டிக்கெட் போட்டு போனதுக்கு அப்புறம் புவனேஸ்வர் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் நியூஸ் விடிஞ்சா நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கிறப்போ நைட்டு ஒன்பது மணிக்கு நியூஸ் வருது இனிமே வந்து நீட் எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதாவது நீட் பிஜி இப்போ இன்னைக்கு கிடையாது போஸ்ட்போன் பண்றோம்னு சொல்லிட்டு நீட் பிஜி போஸ்ட்போன் நீட்டை விடுங்க நெட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸாம் இருக்குது இந்த நெட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக அந்த யூஜிசி நடத்தக்கூடிய ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் அந்த எக்ஸாம் வந்து எயிட்டீன்த் ஜூன் அன்னைக்கு நடக்குது ஓகேவா ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி நடக்குது அது நடந்து முடிஞ்ச அடுத்த நாள் வந்து கவர்மெண்ட் அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுறாங்க எப்படி ஒம்பது லட்சம் பேர் இந்தியா ஃபுல்லாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும்னு சொல்லி எழுதின ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் கேன்சல் பண்ணுறாங்க இன்னைக்கு இன்னைக்கு காலையில் ஸ்கெடியூல் ஆன எக்ஸாமை நேற்று நைட்டு கேன்சல் பண்ணுறாங்க ஃபார் நீட் பிஜி